வணக்கம் மக்களே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இனிமேல் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசுடைய உண்மையான அறிவிப்போட நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இப்ப தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியாகத்தான் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தகுதி நபர்கள் என தமிழகத்துறை நிதி நிலைமை தற்போது அப்படி இருக்கிறது அதன் காரணமாக தகுதி நபர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கடந்த செப்டம்பர் மாதங்களில் இருந்து இன்று வரைக்குமே தமிழக அரசு அதன் முதல்வர் மு ஸ்டாலின் மூலமாக தற்போது வரைக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி தினம் தினம் தகவலானது வந்துகிட்டு இருக்கு நண்பா அதன் அடிப்படையில் தான் கடந்த முறையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் போட்டு தான் எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்போ இப்போ உதயநிதியின் பெயர் போட்டு எஸ்எம்எஸ் வந்து கொண்டிருக்கிறது சரி அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே இந்த மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதங்களில் புதிதாக நபர்களை சேர்ப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இந்த இரண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக பெண்களுடைய வாக்குகைத்தான் அதிகமாக குறிவைக்கிறார்கள் ஏன்னா இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் பெண்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது திமுகவிற்கு மிக பெரிய ஒரு சாதனையை படைத்துவிடும் அதான் வந்து அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து விடும் அது மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நபர்களுக்கு வந்து அடுத்த இருந்து மகளிர் உரிமை தொகை விடுவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு நண்பா அதாவது நாங்கள் தகுதியுடைய நபராக இருந்தாலும் விண்ணப்பிகள் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த நபர்களுக்கு மறுபடியும் இந்த திட்டத்தில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு இன்னொரு புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வேற மிக விரைவாகவே வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படி நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய இந்த

பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்குமே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பா எப்படி பார்த்தாலும் மகளிர் உரிமை தொகைச் கண்டிப்பாக பல்வேறு விதமான மாற்றங்கள் வரப்போகிறது அதுவும் நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய சமயத்திலே பல்வேறு விதமான மாற்றங்கள் தேர்தல் வாக்குறுதியாக நம்ம தமிழக அரசு கொடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்கிறது அப்ப ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய இடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக பட்ஜெட்ல கூட வெறும் ஏழாயிரம் கோடி ரே ஒதுக்கினதா இப்ப வந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் பக்கம் ஒதுக்கி அதிகமா ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா கடந்த முறை ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க அப்படின்னா அந்த நாட்கள் குறைவான நாட்கள் அதனால ஒதுக்கினாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஃபுல்லாவே இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண